ترجمة
Narayan Hari, 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 Nar
நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சதுனால இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த பாக்கியத்தை எப்படி அடையணும் அப்படின்னா, நாம் பாடி அந்த பாக்கியத்தை அடையணும். மறுபடியும் நீங்க சொல்லி அந்த பாக்கியத்தை நீங்களும் அடையணும். ஏன்னா ஒரு பகவன் நாமா நம்முடைய வாக்குல வரணும் அப்படின்னா, பல கோடி ஜென்மாக்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். மலை மலை மலையா நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நமக்கு இந்த பகவன் நாமாவிலே ஒரு ருச்சி வரும், வாக்குல வரும் அப்படிங்கிறார். பகவன் நாம சித்தாந்தம் பண்ண போதேந்திர சுவாமிகள்னு ஒரு மகான். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஒரு நாம சங்கீர்த்தனம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இதுல கலந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஆனந்தம் எனக்கும் ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும். அதனால சொல்லக்கூடிய சின்ன நாமாவளிகளா இருந்தது அப்படின்னா மறுபடி வாங்கி சொல்லலாம். ஏன்னா பகவான் இருக்க வாக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னா பகவான் நாம சொல்றதுக்கு தான். எவ்வளவோ பேச்சு பேசுறோம், ஆனால் அதெல்லாம் உண்மையான பேச்சா சாரமான பேச்சானா கிடையாது. அப்ப நமக்கு அந்த ஒரு வாக்க கொடுத்துருக்கிறதுக்கு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னா பகவான் நாமா சொன்னதுதான் அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம். அஜாமிலன் ஒரு பக்தன் என்ன பண்ணா, பக்தன் சொல்ல முடியாது, அவ்வளவு துஷ்டத்தனம் பண்ணியிருக்கான். பூர்வத்துல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவ்வளவு வந்து ஒரு சாஸ்திரத்தை அனுசரிச்சு இருந்தான். சங்கத்தினால என்னாச்சுன்னா அவனுக்கு எல்லாம் வாரி போயிடுது. கடைசியா என்னாச்சுன்னா யமதூதர்கள் வரும்பொழுது அவனுடைய பையனை நாராயணான்னு கூப்பிட்டான். இந்த நாராயணாங்கிற நாமத்தை கூட ஒழுங்கா சொல்லல, வாய் கொள்ளறி போய் சொன்னான், நாராயணான்னு தான் சொன்னான். அதுக்கே என்னாச்சுன்னா இந்த விஷ்ணு தூதர்கள் வந்துட்டான், வந்து அந்த யமதூதர்கள் அடிச்சு விரட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பகவன் நாமாவுக்கு அவ்வளவு மகத்துவம் நடத்தும். ஒரு பகவன் நாமா சொன்ன அந்த அஜாமிலன் 90-80 வயசு வரைக்கும் பாபத்தையே பண்ணிட்டு இருக்கிற அந்த அஜாமிலனையே உத்தாரணம் பண்ண அந்த பகவன் நாமா நம்ம எல்லாம் உத்தாரணம் பண்ணாதா? அந்த அளவுக்கு நாம் பாவம் எல்லாம் பண்ணலையே. பாபம் பண்ணாத போது நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நாம் உபயோகப்படுத்திக்கணும். இங்க வந்து இப்ப நாராயணான்னு இந்த நாமாவை சொன்னேன், இதை எல்லாருமே வாங்கி சொல்லணும். பக்கத்துல யார் என்ன பண்றா, இங்க யார் என்ன பண்றான்னு பார்க்க கூடாது. நம்முடைய ஒரு நோக்கம் பகவன் நாமா சொல்றதா இருக்கணும். அதனால சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாமாவளிகள் எல்லாருமே வாங்கி சொல்லுங்க. சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனோ. இன்னைக்கு குருநாதனால ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலை. விட்டல்தாஸ் மகராஜ் இங்க வரதா இருந்தார், அசந்தர்ப்பம், அதனால இங்க வர முடியல இந்த தடவை. ஆனால் இங்க ஒரு அவார்டு ஒண்ணு கொடுக்கறதா இருந்தது. நம்ம அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசோச்சம் வந்துடுது, அதனால வர முடியல. ஆனால் ஆகஸ்ட் 24 இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவசியமா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருடைய ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு இந்த ஒரு அவார்டு கொடுக்கிறார். மகானுபவரான சங்கரன் நம்பூதிரி அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு ஒரு புரஸ்கார், ஒரு விருது ஒன்று கொடுக்கிறார். அத இப்ப வாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆகஸ்ட் 24 இங்க நாமசங்கீர்த்தனத்தோட இந்த ஒரு உற்சவம் நடந்து அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு இந்த புரஸ்கார் அவார்டை அவர் குருநாதன் வாங்கிக்கிறார். வர முடியாத சூழ்நிலையை தெரிவிக்க சொன்னார் உங்களுக்கு. மேல பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாருமே வாங்கி சொல்லுங்க. சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
Thank you.
மனுஷ ஜென்மம் கொடுத்ததென்று கிருதஜ்ஞனாக நாம் பகவன் நாமா பரையின்றது. அதின வேண்டி ஈ பகவன் நாமா நமக்கு சுலபமாய்ட்டு இவட கிட்டிட்டு அதுகொண்டு இவட வந்தவர் எல்லாரும் பகவன் நாமா பரஞ்சு கொண்டு கரதாளம் செய்து கொண்டு ஈ பகவன் நாமா நாமத்தினே பரையணும்.
Oh,
Thank you.
Thank you.
இப்படிப்பட்ட ஒரு மகானுபாவருடைய ஒரு ஜென்ம உற்சவத்துல நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இங்க இருக்கிற கணபதி அவருக்கு பிரத்யக்ஷம். இந்த இதே ரூபத்துல தான் அவருக்கு காட்சி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சன்னதியை பிரதட்சிணம் பண்ணி வந்தோம்னா அந்த ஒரு இடத்துல பித்தளை தகடு போட்டு வச்சிருக்க, அதுலதான் தினமும் 1008 தடவை நமஸ்காரம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அப்புறம் மேல போஜனம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு தபஸ். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஸ்தாரமா நடக்கிறது அப்படின்னா அவருடைய ஒரு தபஸ். இத்தனை பேர் வரா, இத்தனை மகாத்மாக்கள் வரா அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய ஒரு தபஸ். அப்படி ஒரு வைராக்கியம் அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கைங்கரிய மனிதர்கள் ஒருத்தர் சொன்னார், அவர் சாக்கா மனுஷனே கிடையாது, அவர் தெய்வ பிறவி அப்படின்னார். அது வாஸ்தவம் தான். ஏன்னா அவருடைய இந்த தபஸ் இங்க முழுவதும் வியாபிச்சிருக்கு. இங்க யார் யாரெல்லாம் இங்க வராளோ அவர்களுக்கு அத்தனை விதமான ஒரு நன்மையும் இங்க கிடைக்கும். போன தடவை வந்து பார்க்கும்போது இப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பணத்தினால வந்துடாது, பணத்தினால எல்லாரும் கட்டிடுறது அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு மேல ஒரு கிருபை அவருடைய ஒரு தபஸ் இங்க இருக்கிறதுனால அனாயாசமா காரியம் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு நாம் பிரயத்தனமே பட வேண்டாம், அதாவது ஆனா நடந்துட்டே இருக்கு. சர்வ வியாபியாக இருந்து இருக்கார், அதனால அதையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் எல்லாத்தையும். அதனால நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்ப மத்தியானம் தான் அங்க திருவனந்தபுரத்துல முடிஞ்சது கல்யாண உற்சவம். அங்க 2 நாள் கல்யாண உற்சவம். அங்கிருந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு சரியா இருந்தது. இவர்கள் பாகவதம் சங்கராத்தியாயம் பண்ணி சங்கராத்தியம் உபன்யாசமும் அழகா பண்ணார். அது மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைச்சது. இதுல வந்து கலந்த அத்தனை பக்தர்களுக்கும் இந்த கணபதியுடைய ஒரு பிரசாதமும் பாண்டவனுடைய பிரசாதமும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பஜனையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். தரிசனம் பார்க்கலாம்.